லுக்கை வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பானட்டு அதே மாதிரி ஃபெண்டர் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வித்தியாசம் கொண்டு வந்துருக்குறாங்க. ஸ்டாண்டர்ட் மோடில் இருக்கு கொடுத்துருக்குறாங்க, ஸ்டாண்டர்ட் எக்கனாமின்னு சொல்லிட்டு. எக்கனாமியில் உங்களுக்கு ஒரு 55 ஹெச்பியும் ஹெச்பிக்கு உண்டான பவர் வந்து கிடைக்கும். ஸ்டாண்டர்ட் மோடு நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ 63 ஹெச்பி வந்து நீங்கள் எடுக்கலாம். அக்ரிகல்ச்சர் இந்தியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜாண்டீரில் இப்போ நியூவாக லான்ச் ஆன ஜாண்டீர் 5405 டேம் 4 நாம்ஸை பேஸ் பண்ணி வரக்கூடிய இந்த டிராக்டரோட ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க. டிராக்டரில் இன்ஜினில் என்ன டெக்னாலஜி கொடுத்துருக்குறாங்க, கிளச்சு, கீர் பாக்ஸு, ஆக்சிலு, ஃபியூயல் சிஸ்டம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்டேட் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு லுக்கு பாருங்கள். லுக்கை வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பானட்டு அதே மாதிரி ஃபெண்டர் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வித்தியாசம் கொண்டு வந்துருக்குறாங்க. பின்னாடி மட்கார்டு ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வித்தியாசம் கொண்டு வந்துருக்குறாங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் லுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு வித்தியாசமாக இருக்குன்னு. ஃப்ரண்ட் லுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு டைனமிக் டிசைன் வந்து கொண்டு வந்துருக்குறாங்க. நீட்டாக வென்டிலேஷன் ஏரியாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகம் பண்ணி நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. பானட் டிசைன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பாருங்கள் ஹெட்லைட் டிசைன் எல்லாம் மாற்றிட்டாங்க. முன்னாடி ஹாலஜன் லேம்ப் வந்து கொடுத்துருப்பாங்க, நார்மல் லைட்டிங் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து எல்இடி பீம், லோ பீம், ஹை பீம் ப்ரொஜெக்ஷனோட பார்த்தீங்கன்னா லைட்டிங் கண்ட்ரோல் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. லைட்டிங் நல்லா சூப்பராக இருக்குங்க. லைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷனோட நல்லா நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி வென்டிலேஷன் ஏரியா பாருங்கள் ஃப்ரண்ட்டில், இன்ஜினுக்கு வென்டிலேஷன் பாருங்கள். முன்னாடி இருந்த ஜாண்டீரோட பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் வந்து இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஏர் சர்க்குலேஷன் ஏரியா பார்த்தீங்கன்னா அதிகம் பண்ணிக்கிறாங்க. நல்லா ஃப்ரீயான ஏர் வென்டிலேஷன் இருக்கும். பானட்டோட ஓப்பனிங் போர்ஷன் இங்கே இருக்குங்க, கீ மூலமாக ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கிறாங்க. இதில் வாரண்டி டீட்டெயில்ஸ்ன்னு பார்க்குறப்ப ஜாண்டீரில் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் இல்லைன்னா 5000 ஹவர்ஸ் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. அந்த வாரண்டி கவரேஜ் ஏரியாஸ்ன்னு பார்க்குறப்ப இன்ஜின், கீர் பாக்ஸ், ஹைட்ராலிக்ஸு, அந்த எலக்ட்ரானிக் ஐட்டமாக எலக்ட்ரானிக் சம்மந்தமாக வரக்கூடிய சென்சார்ஸு அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. அதோட அந்த ஆயில் சர்வீஸ் டைம் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. இப்போ 300 மணி நேரம் 400 மணி நேரம் சர்வீஸ் பீரியடாக இருந்தது பார்த்தீங்கன்னா 500 மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து இன்ஜின் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பீரியடை பார்த்தீங்கன்னா இவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு நல்ல அப்டேட்டுன்னு சொல்லலாம். டேம் 3 இயர்லேருந்து பாரத் ஸ்டேஜ் டேம் 4க்காக என்னென்ன அப்டேட் கொண்டு வந்துருக்குறாங்கன்னா இன்ஜினோட இன்லெட்லேயும் அவுட்லெட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் வந்து கொண்டு வந்துருக்குறாங்க. இன்லெட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பம்பை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. டோட்டலே டேம் 3 இயரில் இன்லைன்னு இல்லைன்னா ரோட்டரி பம்ப் வரும். இதில் வந்து சிஆர்டி பம்ப், காமன் ரயில் டீசல் இன்ஜெக்ஷன் பம்ப் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் டென்சோவோட பம்ப் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு ஃபியூயல் இன்ஜெக்ஷன் பம்ப் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி எக்ஸாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஜிஆரும் இஜிஆர் செக்ஷனும் கேட்டலட்டிக் கன்வெர்ட்டரும் உங்களுக்கு அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கிறாங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறக்காக. இஜிஆர் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் கேஸ் ரீசர்க்குலேஷன் சொல்லுவாங்க. எக்ஸாஸ்ட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவை எடுத்துகிட்டு நம்ம இன்ஜினோட எஃபிஷியன்சிக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் கேஸை வந்து உங்களுக்கு உள்ளே கொடுக்கும். அந்த எக்ஸாஸ்ட் இஜிஆர் ஓப்பனர் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துக்கிறாங்க. இதில் இஜிஆர்லேருந்து பிரிஞ்சு வர கேஸ் வந்து இங்கே வருங்க. இதில் இஜிஆர் ஓப்பனிங் யூனிட் இருக்கும். இதே இஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு வந்து எக்ஸாஸ்ட் கேஸை வந்து மறுபடியும் இன்லெட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த போர்ஷன் தான் டிசைன் பண்ணும். இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இசிஎம் போர்டு மூலமாக தான் கண்ட்ரோல் பண்ணும். டீசல் பம்ப்பு அதே மாதிரி உங்களுக்கு டீசல் பம்ப்பு எக்ஸாஸ்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணுறது இங்கே இசிஎம் போர்டுன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் மாடியூல் இந்த டிராக்டரில் ஜாண்டியில் ஸ்டேரிங் காலம் கீழே கொடுத்துருக்குறாங்க. இந்த காலம் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த மாடியூல் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா மொத்த இன்ஜின் ஃபங்க்ஷனுமே இருக்கும். எல்லாமே உங்களுக்கு அக்யூரேட்டாக ஃபங்க்ஷன் ஆகி இந்த போர்டில் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த நார்மலாக இன்லைன் பம்புக்கும் இந்த சிஆர்டி பம்புக்கும் என்ன வித்தியாசம்னா இன்லைன் பம்பு ரோட்டரி பம்புக்கு கூட பார்த்திங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் வரலாம். ஆனால் இந்த சிஆர்டி பம்பில் வந்து டீசல் வந்து ஒரு துளி கூட மிஸ் ஆகாதுங்க. அக்யூரேட்டாக ஃபயரிங் இருக்கும். அந்த டைமிங்னா அந்த டைமிங்கில் துல்லியமாக இருக்கும். இப்போ 1000 RPM ஓடினாலும் சரி, 2000 RPM இன்ஜின் ஓடுனாலும் சரி, எவ்வளோ ஆர்பிஎம்மில் ஓடினாலும் அந்த டைமிங் வந்து அக்யூரேட்டாக இருக்கும். ஒரு துளி கூட மாறாதுங்க. அந்த சேஞ்சஸ் இப்போ பம்பெல்லாம் டியூன் பண்ணுவாங்க, இன்லைன் ரோட்டரி பம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் பண்ணுவாங்க. அது எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இசிஎம் மூலமாக தான் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே அதில் தான் உங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோக்ராம் மூலமாக ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய இன்ஜின். ஸோ உங்களுக்கு வந்து நார்மலாக வரக்கூடிய இன்ஜினோட பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினில் வந்து பவர் வந்து நல்லா எஃபிஷியண்ட்டாக இருக்குங்க. இதில் உங்களுக்கு 2 மோடு செலெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, ஸ்டாண்டர்ட் எக்கனாமின்னு சொல்லிட்டு. எக்கனாமியில் உங்களுக்கு ஒரு 55 HP உண்டான பவர் வந்து கிடைக்கும். ஸ்டாண்டர்ட் மோடு நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ 63 HP வந்து நீங்கள் எடுக்கலாம். எக்கனாமி நம்ம வந்து
63 HP டிராக்டர் எடுக்கிறேன்னா எல்லா யூஸ்க்குமே யூஸ் பண்ணுவான், ட்ரெய்லரு அதே மாதிரி கொக்கி அஞ்சு கலப்பை எல்லா யூஸ்க்கு யூஸ் பண்ணுவான். அப்படி அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஹெச்பி வந்து கம்மியாக தேவைப்படும். ஹெச்பி கம்மியாக தேவைப்படுற இடத்துல எக்கனாமி மோடை செலக்ட் பண்ணிக்கலாம். ஹெச்பி அதிகமாக தேவைப்படுற இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாண்டர்ட் மோடை யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிரிப்பரு இல்லை ஹெவியான டக் ஃபுட் கல்டிவேட்டர் அந்த மாதிரி யூஸேஜ்க்கெலாம் நீங்கள் ஸ்டாண்டர்ட் மோடை யூஸ் பண்ணலாம். இதில் ஒவ்வொரு செக்ஷனாக என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஸ் இருக்கும், ஃபேக்ட்ரி ஃபிட்டட் சேஸ் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கம்பெனி ஃபிட்டடாக ஷோரூம் ஃபிட்டட் பம்பர் வந்து கொடுத்துருவாங்க, வெயிட் பம்பர் வந்து கொடுத்துட்றாங்க. டோ ஹுக் பாயிண்ட்டோடு இருக்குது, உங்களுக்கு ஹுக் பாயிண்ட் இங்கே இருக்கும். அடுத்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூலிங் அட்டாச்மெண்ட்டெல்லாம் ஃப்ரண்ட்டில் வந்து ஃபிட் பண்ணிக்கிறாங்க. ஏர் ஃபில்டர் இருக்கும், பேட்டரி வந்து ஃப்ரண்ட்டில் ஃபிட் பண்ணிக்கிறாங்க. இதில் அடிஷ்னலாக ஒரு கூலிங் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஸ்டேரிங் ரிட்டன் ஆயில் பார்த்தீங்கன்னா கூலிங் ஆகிற மாதிரி. ஸ்டேரிங் ஆயில் பார்த்தீங்கன்னா கீர் பாக்ஸ் ஆயில் மூலமாக தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஸ்டேரிங்கும் பார்த்தீங்கன்னா அந்த கீர் பாக்ஸ் ஆயிலும் கூலிங் ஆகணுங்கிறக்காக பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக இந்த ஒரு கூலிங் சிஸ்டம் ஆட் பண்ணிக்கிறாங்க. டீசல் கூலர் இருக்கும், டர்போ இன்டர் கூலர் இருக்கும், ரேடியேட்டர் வந்து ஃபிட் பண்ணிக்கிறாங்க. கூலிங் வந்து நல்லா எஃபிஷியண்ட்டாக கூலிங் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் பானட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷன் நல்லா கொடுத்துருப்பாங்க, நீட்டாக இருக்குது. வென்டிலேஷன் ஏரியாவும் நல்லாயிருக்கு. ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா டியூயல் எலமெண்ட்டுங்க, ட்ரை டைப் ஏர் ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் உங்களுக்கு இன்லெட்டில் பார்த்தீங்கன்னா ஏர் சென்சார் வந்து கொடுத்துருவோம், ஆக்சிஜன் மெஷர்மெண்ட் சென்சார் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அதாவது ஏர் சக்ஷன் ஏரும் இருக்கும், டர்போ என்ற மூலமாக கூலிங் ஆகி ப்ரெஷர் ஆகி போகக்கூடிய அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சென்சார் வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஈசிஎம் போர்டு மூலமாக பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ஃபங்க்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறக்காக 6 சென்சார், மெயினாக 6 சென்சார் இருக்கும். அது போக அடிஷ்னல் ஃபங்க்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறக்காக அதாவது ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்குது, எரிஞ்சு போகிற டீசலில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 6 சென்சார், மொத்தம் ஒரு 13 சென்சார் பார்த்தீங்கன்னா இன்ஜினை டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணுறக்காக மெயினாக 13 சென்சார் இருக்கும். அதில் 6 சென்சார் ரொம்ப முக்கியம். இதுக்கான இன்ஜின் சீரியல் பிளேட் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இதில் இன்ஜின் மாடல் பார்த்தீங்கன்னா 3029 HPY 105 சொல்லிவிட்டு அந்த மாடலில் வரக்கூடிய இன்ஜின் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட ரேட்டட் ஆர்பிஎம் 2100 RPM இருக்கும், இன்ஜினோட ரேட்டட் ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட சீல் பிளேட் வந்து இங்கே இருக்கும். இதில் PTHP பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 56 HP வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுங்க, நல்ல ஒரு PTHP வந்து இருக்குது. அடுத்து இந்த இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணி அந்த ஸ்டாண்டர்ட் மோட்லேயும் ஸ்டாண்டர்ட் மோட்லேயுமே எக்கனாமி மோட்லேயுமே ரேஸ் பண்ணி காமிக்கிறேன், எப்படி சவுண்டு எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். அதோட இந்த இன்ஜின் வந்து எலக்ட்ரானிக் பம்புங்கிறதுனால உங்களுக்கு ஆன் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ மூலமாக இருக்கும் பாருங்கள். இன்ஜின் பாருங்கள் அவ்வளோ ஸ்மூத்தாக ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு. இப்போ ஸ்டாண்டர்ட் மோடில் இருக்கு. இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான இன்ஜின் வந்து கொடுத்துருக்குறாங்க. இன்ஜினோட சவுண்டே தெரியலைங்க, அந்த டீசல் பம்ப் ஒர்க் ஆகிற சவுண்டு மட்டும்தான் நம்மளுக்கு கேட்குது. டீசல் பம்ப் வந்து அந்த டீசல் ஃப்ளோ கொடுக்குதுல அதோட சவுண்டு மட்டும் தான் கேட்குது, இன்ஜினோட சவுண்டு வந்து அவ்வளோக்கா எதுவுமே கேட்கலிங்க. அதோட உங்களுக்கு ஒயிட் பிளாக் ஸ்மோக்கே வரல. டர்போ இன்ஜின்னாலே த்ராட்டில் ஒன்ஸ் வந்து நல்லா ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு சடனாக மறுபடியும் அமுத்துனீங்கன்னா உடனே கரும்புகை தள்ளுறக்க ஆரம்பிக்கும், அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வரலிங்க. நல்லா ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோல் இருக்குன்னு இதில் பார்த்தீங்கன்னா. அதுக்கான மெயின் ரீசன் அந்த பம்ப்பு சிஆர்டி பம்ப்பு தான் உங்களுக்கு அதுக்கான மெயின் காரணம் பார்த்திங்கன்னா அதுதான். டீசல் வந்து உங்களுக்கு மிஸ்ஸே ஆகாது, அதாவது அக்யூரேட்டாக ஒரு துளி டீசல் கூட வேஸ்ட் ஆகாமல் எரிஞ்சு வெளியே வரும். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க சிஆர்டி பம்பில். அடுத்து ஃப்ரண்ட் டயர்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 11 சைஸ் டயர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆக்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் ரிடக்ஷன் டைப்பில் இருக்கும், இதில் தான் உங்களுக்கு ரிடக்ஷன் யூனிட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாக ரிடக்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்கும். ஆக்சிலும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி டியூட்டியாக கொடுத்துருக்குறாங்க. அதோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ்டு பவர் ஸ்டேரிங் இருக்கும், இதில் பேலன்ஸ்டு பவர் ஸ்டேரிங் இருக்கும். நல்ல ஒரு லென்த்தான பம்ப் வந்து கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் ஓட்டின வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டர்னிங் ரேடியஸ் இருக்குது. ஃபீல்டில் நம்ம ரொட்டாவேட்டர் மாட்டி ஆப்ரேட் பண்ணுறப்ப டயர் தார விழுகுது, டயர் தாரையே விழுகிறது இல்லைங்க. இதில் உங்களுக்கு தனா இந்தியா பிரைவேட் லிமிடெட் அவங்களோட ஃப்ரண்ட் ஆக்சில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, அது நல்லா நீட்டாக இருக்குங்க. ஆக்சில் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி டியூட்டியாக இருக்குது. ஹார்வெஸ்ட் ஒர்க்கு அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஆக்சில் லைஃப் வந்து நல்லா இருக்குங்க, அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வேலையே வராது. நல்ல ஒரு ஆக்சில் கொடுத்துருக்குறாங்க, நல்லா ஹெவியாக இருக்குது. இதில் ஸ்டார் டைப் இருக்கும். ஸ்டார் டைப்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டர்னிங் ரேடியஸ் கொண்டு வரக்காக உள்ளே வந்து டபுள் ஸ்டார் ஜாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க.
அது ஒன்று தான். இதுவும் ஃபுல்லி சீல்டு கான்செப்ட் தான், வாட்டர் எதுவுமே பார்த்தீங்கன்னா உள்ளே போகாது. அந்த டர்னிங் திரும்புறக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டார் வந்து கொடுத்துருப்பாங்க உள்ளே, டபுள் ஸ்டார் ஜாயிண்ட். பெவல் கியர்லாம் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கியர் மூலமாக தான் இருக்குது ஃபங்க்ஷனு. இதில் உங்களுக்கு அந்த ஸ்டார் மூலமாக ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருப்பாங்க ஆக்சில் பார்த்தீங்கன்னா. கிரவுண்ட் கிளியரன்ஸும் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. இப்போ மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணுறப்போ ஸ்டேரிங் திரும்புறக்கு வந்து இது நல்லா இருக்குங்க, நல்லா தண்ணி மாதிரி இருக்கும். ஏன்னா ஆயில் ஃப்ளோ ரேட் பார்த்தீங்கன்னா இதில் 40 LPM வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸ்டேரிங் வந்து உங்களுக்கு திருப்பறக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், டர்னிங் ரெடிஸும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து ஆப்ரேட்டர் கம்ஃபோர்ட்காக ஸ்பேஸ் எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க, சீட்டிங் பொசனு, ஃப்ளோர் ஒர்க்கெல்லாம் என்னென்ன அப்டேட் கொண்டு வந்துக்கிறான்னு பார்க்கலாங்க. இதில் உங்களுக்கு ஆப்ரேட்டர் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் மேட் ஒர்க் வந்து கொடுத்துட்டாங்க. மேட் பார்த்தீங்கன்னா ஃபுல் மேட் இருக்கும் இதில், முன்னாடி வந்த ஜாண்டியில் ஃபுல் மேட் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து ஃபுட் ஸ்பேஸ் வந்து அதிகம் பண்ணிக்கிறாங்க. பின்ன கீழே பார்த்தீங்கன்னா சீட்டு கீழே ஃப்ளோர் ஒர்க் வந்து கொடுத்துட்டாங்க. டஸ்டெல்லாம் மேலே எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு, கீர் பாஸோட ஹீட் மேலே வராமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஃப்ளோர் ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க. மெயினாக நீங்கள் ஃபீல்டில் ஆப்ரேட் பண்ணுறப்போ டஸ்ட்டே மேலே வராதுங்க, அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிறாங்க. அது நல்லா நீட்டாக இருக்குது. இதில் உங்களுக்கு சீட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா குஷனிங் எஃபெக்டோடு இருக்குது. எப்படி ஆக்ஷன் ஆகுதுன்னு பாருங்கள், நல்லா ஆக்ஷன் இருக்கும். ரோட் ரன்னிங்கெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ ஹார்வெஸ்ட் யூஸ் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு குஷனிங் எஃபெக்ட் இருக்கும். ஸ்டேரிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் தான். ஆப்ரேட்டரோட ஹைட்டு வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, நல்லா ஃப்ரீயாக இருக்குது அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா. உட்கார்றப்ப பார்த்தீங்கன்னா எந்த கீர் எதுவுமே இடிக்கலைங்க, எல்லா கீர் லிவர்ஸுமே பார்த்தீங்கன்னா கிட்ட இருக்குது. பிடிஓ கீர் செலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ட வருதுங்க. ஃபோர் வீலரை ஆன் ஆஃபும் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கொண்டு வந்துட்டாங்க. வாட்டர் கேன் ஹோல்டர் இங்கே கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி கிளச் பிரேக் லிவர்ஸ் எல்லாம் பிரேக் பெடல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குது, நல்லா ஒரு பொசிஷனில் வந்து ஃபிட் பண்ணிக்கிறாங்க. ஹீட் இஷ்யூவும் இல்லைங்க, நாங்கள் ஆப்ரேட் பண்ணோம், ரொட்டாவேட்டர் வந்து போட்டு ஆப்ரேட் பண்ணோம், ஹீட்டும் அவ்வளோக்கு எதுவும் வரலைங்க. ஃப்ரண்ட் வியூ பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு, நீட்டாக இருக்கும். சீட்டிங் பொசிஷனும் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு ஹைட்டாக இருக்குது இந்த டிராக்டரில் பார்த்தீங்கன்னா. ஸ்டேரிங் வீல் பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்கும், காலில் எதுவுமே முட்டலைங்க, எந்த இதுவுமே முட்டலை, நல்லா ஃப்ரீயாக இருக்குது. கீ போடுற பொசிஷன் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க, கால்லேயும் எதுலேயுமே இடிக்காதுங்க. அடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல் பாருங்கள், ஃபுல்லாக டோட்டலாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. இதில் டிஜிட்டலில் கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாக டிஜிட்டலில் கொடுத்துருப்பாங்க. பிடிஓ ஆன் பண்ணினீங்கன்னா ஃபஸ்ட்டு இது இருக்கிறத பார்த்தீங்கன்னா பிடிஓ ஆன் பண்ணிங்கன்னா என்ன ஆர்பிஎம் ஓடுதுன்னு சொல்லிட்டு இதில் டாட் டாட்டாக தெரியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கூலன் டெம்பரேச்சரு, ஃபியூயல் லெவல் வந்து மென்ஷன் ஆகும், எவ்வளோ ஹவர் ஓடி இருக்குது, என்ன ஸ்பீடு போகுது, ட்ரிப் ஹவர், அதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனெல்லாம் பார்த்திங்கன்னா டிஜிட்டலாக கொடுத்துட்டாங்க. அதுபோக வார்னிங் சென்சர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் ஆகும். ஆர்பிஎம்மும் பார்த்திங்கன்னா ஆர்பிஎம் மீட்டரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு லுக்கில் டிசைனாக கொடுத்துருக்குறாங்க, அதனால நல்லா ஒரு ஃபியூச்சரோடு இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட் பேனலுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டு எக்கனாமி மோடு செலெக்ஷன் பட்டனும் இருக்கும், ஹேண்ட் த்ராட்டில் இருக்கும், அசார்ட் ஸ்விட்சு, சார்ஜிங் போர்ட்டு, மொபைல் ஹோல்டரு, லைட்டிங் கண்ட்ரோலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரில் வர மாதிரி கொடுத்துட்டாங்க. இண்டிகேட்டர் கண்ட்ரோலு, ஹைபீமு, லைட்டிங் கண்ட்ரோல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரில் வர மாதிரி இருக்கும். ஹாரன் கண்ட்ரோல், ஹாரன் இதிலே கொடுத்துட்டாங்க ஹாரன் பார்த்தீங்கன்னா. ஸ்டேரிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்குது, அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங்கோடு இருக்குதுங்க. நல்ல ஒரு ஆப்ரேட்டர் கம்ஃபர்ட்டை வந்து இதில் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. அடுத்து பெடல்ஸ், சஸ்பெண்டட் பெடலில் இருக்குங்க, நல்லா நீட்டாக இருக்குது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா. இதில் கிளச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் கிளச் இருக்குங்க. கிரிப்பர் மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6-pin செராமெட்டாலிக் கிளச் பிளேட் இருக்கும் மெயின் கிளச் பார்த்தீங்கன்னா. பிடிஓ கிளச் பார்த்தீங்கன்னா 4-pin செராமெட்டாலிக் கிளச் பிளேட் வந்து கொடுத்துருப்பாங்க, அது நல்லா நீட்டாக இருக்கும். கிளச் லைஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குங்க ஜாண்டியில். அடுத்து பிரேக்ஸு, பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஸ்ட் பிரேக்குன்னு சொல்லுவாங்க, ஆயில் மூலமாக பூஸ்ட் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு பிரேக் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பக்காவாக, பிரேக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா எஃபெக்டிவான பிரேக்குங்க. பிரேக் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும், பிரேக்கை அடிச்சிங்கன்னா அந்த ஸ்மூத்னஸ் வந்து தெரியும். பிரேக் எங்கேஜ் ஆகிறப்போ ஒரு ஸ்மூத்னஸ் நல்லாவே தெரியும். அடுத்து கீர் பாக்ஸு, கீர் பாக்ஸில் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குங்க, சிங்க்ரமஸு, காலர்ஷிஃப்ட்டு. 12+4 கீர் ப்ரோ மாடலில் வந்து இருக்குது இது பார்த்திங்கன்னா, கீர் ப்ரோ மாடலில் வரும், பவர்டெக் கீர் ப்ரோ 12+4 ரேஞ்சோடு வரும். இதில் கிரிப்பர் ஆப்ஷனோட வருதுங்க, கிரிப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 350 m கிரிப்பரோட வரும், 350 m, செகண்டில் 550, தேரில் 800 m, அந்த மாதிரி கிரிப்பர் ஸ்பீடு வந்து இருக்குங்க. கிரிப்பர்லேயும் உங்களுக்கு நல்ல ஒரு ரொம்பமே லோ ஸ்பீடு கிரிப்பர் வந்து கொடுத்துக்கிறாங்க, நல்ல ஒரு ஃபைன் ஃபினிஷிங், நல்ல ஒரு ஃபினிஷிங் வந்து கொடுக்க முடியும். ஹை ஸ்பீடுன்னு பார்க்குறப்போ இந்த கீர் பாக்ஸில் 36 km/h போவாங்க ரோட் ரன்னிங்கில், நல்ல ஒரு ஸ்பீடு இருக்குது. கீர் பாஸ் இதில் சிங்க்ரமஸ் எடுத்துக்கிறாங்க, சிங்க்ரமஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். கீர் பாஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹைட்ராலிக்ஸ், ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜேடியோட ஹைட்ராலிக்ஸ் வந்து இருக்குங்க. உங்களுக்கு 1% ட்ராப் செட்டிங் இருக்கும், ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக 2-way DC வந்து கொடுத்துட்றாங்க, டிடன்ட் ஆப்ஷனோட இருக்கும்.
ஒன் வேக்கு மட்டும் டெட்னட் இருக்குங்க. பொசிஷன் டிராப் செட்டிங், டிராப் செட்டிங் உங்களுக்கு டிராப் பர்ஃபார்மன்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கு, பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. பொசிஷன் நல்லா ஹைட் தூக்கு, ஜேடி ஹைட்ராலிக் பொறுத்த வரைக்கும் நல்லா ஹைட் தூக்குங்க. இம்ப்ளிமெண்ட் ஹைட் வந்து நல்லா ஒரு ஹைட் தூக்கும். இதில் என்னென்ன ஸ்பீடு போக சொல்லிட்டு ஸ்பீட் சார்ட் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். என்னென்ன கீரில் அவ்வளோ ஸ்பீடு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அடுத்து பிடிஓவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 540 எக்கனமி, 540 ரிவர்ஸ், 540,000 அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்குங்க. பிடிஏ கிளச் லிவர் இங்கே இருக்கும். ஃபோர் வீலர் ஆன் ஆஃப் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. டிஃப்ரென்ஷியல் லாக் இங்கே இருக்கும். எல்லாம் நீட்டாக இருக்குது. ஹைட்ராலிக் டிஸ்ட்ரிபியூட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஆர்சி வால்வும் கொடுத்துருக்குறாங்க. டிரான்ஸ்போர்ட் லாக்காகவும் ஒர்க்காகவும். நீங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் இறங்குற வேகத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம். ட்ராப் ரேட் கண்ட்ரோல் வால்வு இல்லைன்னா டிரான்ஸ்போர்ட் லாக்காகவும் யூஸ் பண்ணலாம். டூ இன் யூஸுங்க. அதுவும் நல்லா நீட்டான ஒரு பொசிஷனில் வந்து ஃபிட் பண்ணிக்கிறாங்க. ஆப்ரேட்டர் கம்ஃபர்ட்காக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஸை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. நல்லா இருக்குங்க. ஈஸியாக எந்திரிச்சு வர முடியும். இப்போ எந்திரிச்சு வரப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கே இப்படி தூக்கி விட்டுக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களுக்கு ரியரில் டயர் பார்த்தீங்கன்னா 16.9x30 சைஸ் வந்து இருக்கும். ஒரே ஸ்டாண்டர்டான சைஸுங்க. அதே மாதிரி ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வெயிட் ஒரு 45 கிலோவில் பார்த்தீங்கன்னா வெயிட் ஒரு பீஸ் வந்து கொடுத்துட்றாங்க. ரியரில் வெயிட் பார்த்தீங்கன்னா. அடுத்து உங்களுக்கு ஆக்சில், ஆக்சில் பார்த்தீங்கன்னா இதில் இபி ஆக்சில் வந்து கொடுத்துருக்காங்க. பிளான்ட் ரிடக்ஷன் ஆக்சில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டு ரிடக்ஷன் தான், ரியர்லேயும் பிளான்ட் ரிடக்ஷன் தான். ஸோ உங்களுக்கு கீர் பாக்ஸில் வந்து அதிகமான லோடு வந்து போகாதுங்க. ஆக்சிலும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி டியூட்டியாக இருக்குது. நல்லா ஒரு ரியரில் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் பொறுத்த வரைக்கும் நல்லா வெயிட் இருக்குங்க. ஏன்னா டீசல் டேங்கும் பின்னாடி இருக்கிறதுனால கலப்பை அளவுக்குலாம் உங்களுக்கு நல்லா ஒரு நல்ல ஒரு கிரிப்பு வந்து கிடைக்கும். அடுத்து உங்களுக்கு 3.H பார்த்தீங்கன்னா கேட்டகரி 2H இருக்கும். இதில் லிஃப்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அதிகம் பண்ணிக்கிறாங்க. 2200 kg இருக்கும் முன்னாடி, இதில் 2500 kg, 2.5 tons வந்து பார்த்திங்கன்னா லிஃப்டிங் கெப்பாசிட்டி வந்து இருக்குதுங்க. 300 kg வந்து 3.H பார்த்திங்கன்னா 2500 கிலோ தூக்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக டிசைன் பண்ணிக்கிறாங்க. உள்ளே ரேம் சிலிண்ட்ரு, ரேம் ராடு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா டிசைனுமே உங்களுக்கு நல்லா இருக்குங்க. அதே மாதிரி டாப்லிங் பெட்டும் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இதில் உங்களுக்கு ஸ்டே பார்த்திங்கன்னா பார் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. நல்லா ஹெவி டியூட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸ்டேயில் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்லாட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒரு ஸ்லாட் இருக்கும், சைடில் ஒரு ஸ்லாட் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ ப்ளே வேணுமோ அந்த ப்ளேக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாட்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸ்டே பாரும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி டியூட்டியாக இருக்குதுங்க. லோயர் லிங்க் பாருங்கள், எவ்வளோ திக்னஸாக கொடுத்துருக்குறாங்கன்னு. நல்லா ஹெவியான பாரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் லிஃப்ட் ராட் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சைடு இருக்கும். இந்த சைடு அட்ஜஸ்டபிள் தான். இந்த மாதிரி வாங்கிக்கிங்க. இந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அது நல்லா ஹெவியாக இருக்குது. டாப்லிங் பெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புஷ் டைப் ஹைட்ராலிக் இருக்குங்க. 3 ஹோல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. லோ, மீடியம், ஹை சென்சிங் அந்த மாதிரி இருக்கும். சென்சிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜேடி ஹைட்ராலிக்ஸ் உங்களுக்கு நல்லாயிருக்குங்க. சென்சிங் ஏடிடிசி வந்து உங்களுக்கு பக்காவாக ஒர்க் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெயில் பெட் வந்துருங்க, ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக. ட்ரெய்லர் பெட் வந்து கொடுத்துருவாங்க ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக. பிடிஆர் சீல் பாருங்கள், நல்லா ஹெவி டியூட்டி சீலிங்கோடு இருக்கும். இதில் அந்த பெர்மா கிளச்சுன்னு சொல்லிவிட்டு ஆயில் கிளச் வந்து கொடுப்பாங்க. அந்த ஆயில் கிளச் மாடல் வரப்போ பார்த்தீங்கன்னா இதில் பிடிஓ கீர் பாக்ஸ் டிசைன் வந்து மாறுங்க. அதே மாதிரி பெர்மா கிளச்னு சொல்லிவிட்டு மெயின் கிளச் வரும். அந்த ரெண்டு கிளச் வரப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளச்சு ஹவுசிங் டிசைன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இதில் உங்களுக்கு நார்மல் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பெர்மா கிளச் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஷன்லாம் வாங்கிக்கலாம். நார்மல் கிளச் வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை அந்த பெர்மா கிளச் வேணாலும் வாங்கிக்கலாம். அந்த பெர்மா கிளச் வாங்குறப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் கிளச் வாங்குறப்போ நீங்கள் அடிஷ்னலாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட இந்த ஜாண்டியரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 RPM செட் பண்ணிங்கனாவே நல்ல ஒரு பிடிஓ அவுட்புட் வந்து வருதுங்க. பிடிஓ ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா லோ ஆர்பிஎம்லே நல்ல ஒரு அவுட்புட் இருக்குது இதில். அதோட இதில் ஃபெண்டர் ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ 16 சைஸ் டயர் வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் 18 சைஸ் டயரே போடலாங்க. அந்தளவுக்கு பாருங்கள் எவ்வளோ கேப் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறாங்கன்னு பாருங்கள். நல்ல ஒரு கேப் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் ஹார்வெஸ்டெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ ஹார்வெஸ்ட்டு இல்லை மற்ற ஏதாவது யூசேஜ், ட்ரெய்லரில் வந்து நெல்லங்காட்டுக்குள்ளே போய் நெல் எடுத்துகிட்டு வரீங்க அந்த மாதிரி யூசேஜ்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே பில்லு வக்கி பில்லு எதுவுமே சேரு, எது சகதி எதுவுமே சுத்தாதுங்க. இங்கே சப்போர்ட்டும் பாருங்கள், ஸ்கொயர் ராட்டில் சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. மட்கார்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. மட்கார்டில் நீங்கள் எல்லா ஆங்கில் சப்போர்ட்டுங்கிறது பெருசாக வேலையை செய்ய தேவையில்லை. ஓரளவுக்கு சப்போர்ட் வந்து கொடுத்தா போதும். ஃபேக்ட்ரி ஃபிட்டடாகவே மட்கார்டு சப்போர்ட் வந்து நல்லா கொடுத்துருக்குறாங்க. சீட் உட்கார பொசிஷனும் பாருங்கள், நல்லா சைட்லலாம் உட்கார பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்பேசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இந்த டிராக்டர் வந்து என்ன ப்ரைஸிங் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 13.5 லட்சம் வருதுங்க. அந்த பர்மா கிளச்னு சொல்லிவிட்டு அந்த கிளச் பேக்கேஜ் நீங்கள் அடிஷ்னலாக வாங்குறப்போ ஒரு ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்குது. அதிலேருந்து அடிஷ்னலாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டிராக்டரோட மைலேஜ்னு பார்க்குறப்போ நல்லா வாழை ஹெவியான வாழையில் ஓட்டுறீங்கன்னா 8 லிட்டர் டீசல் வந்து போகுங்க. நார்மல் யூசேஜுக்கு பார்த்தீங்கன்னா 5 to 6 லிட்டர் டீசல் வந்து போகும். ஏன்னா 60 HP கேட்டகரியில் இந்த டிராக்டர் வந்து வருது. அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசல் மைலேஜ் இருக்கும் இந்த டிராக்டரில் பார்த்தீங்கன்னா. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த சிஆர்டிஐ பம்பில் டீசல் வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்குங்க. எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் வேலையை வந்து செய்ய முடியாமல் வர முடியாது. எல்லா இடத்துலையும் வேலையை செஞ்சுட்டு தான் வரும்.
அந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், நல்ல ஒரு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். மெயினாக அந்த மற்ற இன்லைன் பம்ப்பு டேம் த்ரீயோட பார்த்தீங்கன்னா அந்த டேம் ஃபோர் வந்து இன்ஜின் லைஃப் வந்து நல்லா இருக்குங்க. இன்ஜின் லைஃப் உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டான ப்ரைஸ் டீட்டெயிலு வாரண்டி டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியணும்னா எங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய டீலர்ஷிப்போட நம்பர் வந்து கொடுக்குறேங்க, உங்களின் சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பிரேக் வந்து எங்கேஜ் பண்ணுற பாருங்கள். இப்போ ஃபோர் வீல் டிரைவ் வந்து ஆன் பண்ணிவிட்டேன், மீடியம் கியரில் வந்து ஆப்ரேட் பண்ணுறங்க பாருங்கள், பிரேக் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். பிரேக் பக்காவாக இருக்குதுங்க. பின்னாடி வந்து டஸ்கர்னு சொல்லக்கூடிய வாழை ரொட்டாவட்டரை வந்து ஜாயின் பண்ணிக்குது, அதனால் உங்களுக்கு வந்து லைட்டாக ஃப்ரண்ட் லிஃப்ட் ஆகுது. ஏன்னா ரொட்டாவட்டரோட வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கால் டன் வரும், அதனால் உங்களுக்கு லைட்டாக ஃப்ரண்ட் லிஃப்ட் ஆகும். அதே மாதிரி டர்னிங் ரேடியஸ் வச்சு பிரேக் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. டிராக்டர் டர்னிங் ரேடியஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. பின்னாடி இம்ப்ளிமெண்ட் மாட்டிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக நல்லா திரும்புகிறப்ப இம்ப்ளிமெண்ட் பின்னாடி மாட்டிங்க எந்த அளவுக்கு டர்னிங் ரேடியஸ் வரும்னு பாருங்கள். ஸ்பெஷலாக இந்த ஜாண்டியர் பார்த்தீங்கன்னா டர்னிங் ரேடியஸ் வித் பிரேக் வந்து நல்லா இருக்குதுங்க. மெயினாக இப்படி ஃபீல்டில் ஆப்ரேட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த டயர் தாரை விழுகிறது இல்லைங்க. 42 பிளேடு ரொட்டாவட்டரு இந்த டயர் சைஸ்க்கே போட்டு ஆப்ரேட் பண்ணாலும் டயர் தாரை வந்து விழுகிறதே இல்லைங்க. நல்லா இருக்குது, நல்ல ஒரு ஃபினிஷிங் வந்து கொடுக்கு. மெயினாக டயர் தாரை விழுகிறது இல்லை. ஃபோர் வீல் டிரைவ்லேயே ஃபோர் வீல் டிரைவ்னாவே ஃப்ரண்ட்டு டயர் தாரை விழுகுது அப்படின்னு சொல்லுவாங்க திருப்புறப்போ, அந்த டயர் தாரை எதுவும் விழுகலை, நல்லா இருக்குங்க பர்ஃபார்மன்ஸ். ஆர்பிஎம் ட்ராப் ஐஸ் பாருங்க, நியூ மாடல் சிஆர்டிஐ 5405. மெயினாக வண்டியில் டயர் தார வரல பாருங்கள் ஃபோர் வீல் டிரைவர்.